ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுட்பால் சென்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் பிக்கில் புது சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 95 OVR என்ட்ரிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 98 OVR சென்டர் பேக் விட்ஸலுங்க. அண்ட் இவரோட எக்ஸ்சேஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 97 OVR லலிகா பிளேயர்ஸ் அண்ட் 96 OVR பெல்ஜியம் பிளேயர் மற்றும் 95 மேலே 3 பிளேயர்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓகே, பேஸ் மட்டும் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வீக் ஃபுட் ரேட்டிங்கும் 4 ஸ்டார் இருக்குது. நெக்ஸ்ட் ரோட்ரிகோ பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஸ்டாட்ஸும் நல்லாவே இருக்குது, பேஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே 100+ தான், 105 மேலே இருக்குது பேஸ். ஸோ டெஃபினட்டாக பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரோட்ரிகோ நல்ல பிளேயர் தான், அண்ட் மீடியம் ஒர்க் ரேட் தான் எப்பவும் போல. இவரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் 97 மேலே ஓவியார் உள்ள லாலிகா பிளேயர் தேவை. அதே மாதிரி 96 மேலே ஓவியார் உள்ள பிரசில் பிளேயர் ஒருத்தர் தேவை. ஃபைனலாக 95 மேலே ஓவியார் உள்ள 3 பிளேயர்ஸ் தேவைங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். அடுத்து ஏதாச்சும் இன்னும் நல்ல பிளேயர்ஸ் வந்தால் பண்ணலாம், இப்போதைக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபுட்பால் சென்டர் ஈவெண்ட் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்க இந்த கோ டு பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக இந்த மேட்ச் செக்ஷன் நெக்ஸ்ட்டு அதாவது கீ மேட்சஸ் இதுக்குள்ளே போயிடும். இங்கே 4 மேட்சஸ் கொடுத்துருப்பாங்க, 4 மேட்சும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களால் எந்த டிஃபிகல்ட்டி லெவலில் ப்ளே பண்ண முடியுமோ அதற்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா வேல் கிளாஸ்லேயே மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டியிலே ப்ளே பண்ணி 200 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறம் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. வேல் கிளாஸில் மேட்சஸ் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற டீமுக்கு நம்மளால் பிளேயர்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியல, ஃபார்மேஷனும் சேஞ்ச் பண்ண முடியல. அப்படியே அவங்க கொடுக்குறத வச்சு அப்படியே தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 4 மேட்சஸ் வின் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அப்டேட்க்கு முன்னாடி ஏஐ எப்படி ப்ளே பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் ஷாட் கூட என்னோட கோல் கீப்பர் சேவ் பண்ணதே கிடையாதுங்க. ஆப்போனன் பிளேயர்ஸை வந்து ஷாட் அடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அது கோல் ஆகிடுது, எந்த மாற்றமுமே இல்லை. கோல் கீப்பர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. அதே இது நம்மளோட ஷாட் எல்லாமே ஆப்போனன் கோல் கீப்பர்ஸ் வந்து பறந்து பறந்து சேவ் பண்ணுறாங்க. கோல் அடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் மேட்சஸ் வின் பண்ணலாம், பெருசாக பிரச்சனை இல்லை, ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுக்கு நான் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் கேம் பிளே எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு. இங்கே ஃபுட்பால் சென்டர் மட்டும் இல்லை, நார்மலாகவே இப்போ கேமில் நீங்கள் எந்த ஏஐ மேட்ச் ப்ளே பண்ணாலும் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐக்கான்ஸ், இப்போ ஆர்9லாம் ஒரு ஐக்கான் ஈவெண்ட்டில் எடுத்தோம்ல ஹால் ஆஃப் லெஜெண்டில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீம் ஆஃப் த வீக்கும் இருக்க போது, இதில் இருக்க பிளேயர்ஸை நம்ம இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த பிளேயர்ஸ் வந்து அகெயின் இன்னொரு டைம் மறுபடியும் டீம் ஆஃப் த வீக்கில் இடம் பிடிச்சாங்கன்னா அவங்களோட ஓவிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு இந்த ஈவெண்ட்டில் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். டீம் ஆஃப் த வீக்கில் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு, விக்டர் பெனிஃபேஸ், பேர் லெவர்க்யூசனோட ஸ்ட்ரைக்கர். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் பீக்லையும் நியூ பேக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. நார்மலாக இந்த டாப் ஈவெண்ட் மட்டும் டாப் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேக்ஸ், அட்டாக்கர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ் அந்த மாதிரியும் ஆட் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் ரொம்பலாம் ஒர்த்தாக இருக்காது, எல்லாமே வேஸ்ட்டு தான், எல்லா பேக்ஸுமே வேஸ்ட்டு தான் இருக்குதுல. இந்த டாப் ஈவெண்ட் மட்டும் தான் ஓரளவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான் அது. நான் அதனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதே நிறுத்திட்டேன். ஜஸ்ட்டு என்கிட்ட இப்போது 3000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதை வந்து டாப் ஈவெண்ட்டில் மட்டும் ஒரே ஒரு பேக் பை பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி டாப் ஈவெண்ட்டும் நாளைக்கு இருக்குமான்றது டவுட்டு தாங்க. ஸோ அதை நான் ஈவினிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேங்க, அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறான் எல்லான்றது தெரில. நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் சென்டர் குவெஸ்டில் டவுட் கேட்டிருந்தீங்க, ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்ருக்க டாஸ்க் என்ன அப்படின்னா 300 ஃபுட்பால் சென்டர் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ நான் மேட்சஸ் வின் பண்ணி 200 எடுத்துட்டேன், இன்னும் ஒரு 2 மேட்சஸ் வின் பண்ணேன் அப்படின்னா 300 பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். செகண்ட் டாஸ்க் என்னென்னா ஒரு டீம் ஆஃப் த வீக் பிளேயரை வந்து நம்ம ஸ்டார்டிங் 11 கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டிங்கனாலே 2வது டாஸ்க் முடிச்சிடலாம். அடுத்த டாஸ்க் வந்து பிளேயர் ஆஃப் த மந்த், டீம் ஆஃப் த வீக் மறையே அந்த மந்தோட பெஸ்ட் பிளேயர். ஸோ பிளேயர் ஆஃப் த மந்த் பிளேயரை வந்து நீங்கள் பிளேயிங் 11 கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3வது டாஸ்க் முடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு டாஸ்க்கு என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 100 ஃபுட்பால் சென்டர் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது தான். அதாவது 2 மேட்ச் நீங்கள் வேல் கிளாஸ் டிஃபிகல்ட்டியில் வின் பண்ணால் அந்த டாஸ்க்கையும் முடிச்சிடலாங்க. அடுத்தது ஃப்ளாஷ் சேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்பி போயிரு அப்படின்ற மாதிரி தான் இங்கேயோ இருந்து மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ளாஷ் சேல். 200 எஃப்சி பாயிண்ட்ஸுக்கு 94லேருந்து 103 ஓவியார் உள்ள அன்ட்ரேடபிள் பிளேயர் கொடுக்குறாங்க. அதை கூட நான் மன்னிச்சிருவேங்க. 2வது பேக் பாருங்கள், 20 எஃப்சி பாயிண்ட்ஸுக்கு 65 ஓவியார் உள்ள பிளேயர் கொடுக்குறாங்க. 65 ஓவியார் வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம். அடுத்து
300 எஃப்சி பாயிண்ட்ஸுக்கு 98 ஓவிஆர் அன்ஷேடபிள் பிளேயர் கொடுக்குறாங்க, இதுவும் பை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 1K ஜெம்ஸ்க்கு 96 ஓவிஆர் உள்ள அன்ஷேடபிள் பிளேயர் கொடுக்குறாங்க, 96 தான், ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலாக 2500 எஃப்சி பாயிண்ட்ஸுக்கு 102 ஓவிஆர் உள்ள அன்ஷேடபிள் பிளேயர் தான் மறுபடியும் கொடுக்குறாங்க. 2500 எஃப்சி பாயிண்ட்ஸுக்கெல்லாம் அன்ஷேடபிள் கொடுக்குறது ரொம்ப கொடுமைங்க. நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா 4 பேக்குமே ஃப்ரீ தான், பட் ஃப்ரீயாக எடுக்கணும்னா நீங்கள் எஃப்சி பாயிண்ட்ஸ் வந்து அந்த இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல சில பேக்ஸ் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணணும்னா 500 எஃப்சி பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது எஃப்சி காயின் உள்ள அந்த பேக் எடுக்கிறதுக்கு 2000 எஃப்சி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். மூன்றாவது பேக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 5000 எஃப்சி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலாக இந்த பேக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 10000 எஃப்சி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளாஷ் சேல் அப்படின்ற ஒன்றையும் மறந்துடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.